இரேமியா அதிகாரம் 28. யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கியா அரசாள துவக்கின 4வது வருஷம் 5வது மாதத்திலே அசூரின் குமாரனாகிய அனனியா எனப்பட்ட கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்க என்னை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும், கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்கவும் அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி, ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோன் இருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆகிலும் உன் செவிகளும் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேள். பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்க தரிசிகள் அநேக தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால், அப்பொழுது அவன் கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்திலிருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே போனான். அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்திலிருந்த உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மர நுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இருப்பு நுகத்தை உண்டு பண்ணே என்று கர்த்தர் சொன்னார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை சேவிக்கும்படிக்கு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன். அவர்கள் அவனை சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று இஸ்ரேலின் தேவன் ஆகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய், ஆகியால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன், இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசி என்றான். அப்படி அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே 7வது மாதத்தில் செத்து போனான்.